முத்தலாக் சட்டம் தடை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் முத்தலாக்கை ஆதரித்து பேசியிருப்பதோடு இந்து பெண்களுக்கு எதிராகவும் சர்ச்சைக்குரிய வகையில் உளறி கடும் விமர்சனத்தை கிளப்பியிருக்கிறது நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திருமாவளவன் தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு என்றால் உடனடியாக பிரிந்து சென்று விட வேண்டும் ஆனால் இந்து மதத்தில் அப்படி இல்லை தாலி கட்டிவிட்டால் போதும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் அவன் அடித்தாலும் உதைத்தாலும் வாங்கி கொண்டுதான் இருக்க வேண்டும் அதே போலத்தான் வாங்குவது என்பது மிகவும் சிரமமான காரியம் ஆனால் இஸ்லாமிய மதத்தில் மட்டும்தான் முத்தலாக் என்கிற நடைமுறை இருக்கிறது பிடிக்கவில்லையா உடனே தலாக் 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 என்று மூன்று முறை கூறிவிட்டால் போதும் உடனே விவாகரத்தாகிவிடும் என்று கூறியிருந்தார் திருமாவளவனின் இந்த கருத்துதான் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது முத்தலாக்கை திருமாவளவன் ஆதரிக்கிறாரா என்ற நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் இந்து கிறிஸ்துவ மதத்தில் ஒருபடுக்கு ஒருத்தி என்கிற நடைமுறைதான் இருந்து வருகிறது அப்படி இருக்க இஸ்லாமியர்களைப் போல முத்தலாக் குறிப்பிட்டு எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்கிறாரா திருமா என்று கேள்வி எழுப்பும் நெட்டிசன்கள் பெண்களும் முத்தலாக் குறிப்பிட்டு வேறொரு ஆணை திருமணம் செய்து கொள்ளலாமா என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இது தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்துகொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்